சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, சாமியார் அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன், முருகப்பெருமாள் சாமியாரா? பார்க்க பக்கம் அரசியல்வாதி மாதிரி இருக்கீங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு. அரசியல்வாதிக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்மா? இல்ல இல்ல, அப்படி தான போட்டு இருக்காங்க. நீங்களா நிர்ணயம் பண்ணிக்கிறீங்க, இந்த டிரெஸ் போட்டா இவன், இந்த டிரெஸ் போட்டா இவன். டெலஸ்கோப் வச்சிருக்கிறவங்க டாக்டர் நான் கேட்கறேன். அங்கீகாரம் ஒரு இடம் வச்சிருக்கோம், என் வீடு, சொந்த வீடு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. வீடு வாசல் இதெல்லாம் என் பேரில் பட்டா ஆவணம் இருந்தால் எந்த, அதே மாதிரி எந்த ஒரு ப்ரூஃப், என் குழந்தை, என் டிஎன்ஏ, என் இன்சில் இருக்குது, அது என் குழந்தை. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எவிடன்ஸ் கேட்போம். சாமியாருக்கு உடை வந்து இது அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களா? இதுதான் சாமியார் உடை. கவர்மெண்ட் பள்ளி சீருடை, சீருடைக்கு அங்கீகாரம் உண்டு. இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த சீருடை, பள்ளிக்கூடத்துக்கு இந்த சீருடை அங்கீகாரம். டாக்டருங்கிறவங்க அவங்க அவங்க இதுக்காக கொண்டு வந்திருக்காங்களே தவிர, அது கூட கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுக்கல. ஆனால் வக்கீல் கோர்ட்டுக்கு அங்கீகாரம், அந்த கோர்ட்டு இதுக்கெல்லாம் இது ஒரு அங்கீகாரம். அந்த உடை ஆவணங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது நீங்க பேசலாம், சாமியாருங்களுடைய அங்கீகாரம் கிடையாது. இல்லை, சாமியார் அப்படின்னாலே பொதுவாக மக்களுடைய பார்வை என்னவாக இருக்கும், இந்த மாதிரி காவி வேஷ்டி, உத்தராட்சி மாலை போட்டுட்டு, பட்டை அடிச்சுட்டு, ஒரு ஒரு துண்டு ஒன்று போட்டுட்டு, பார்க்கவே அப்படியே ஒரு மங்களகரமாக இருக்கும். சாமியார் சார், முருகப்பெருமாள் யார்? முருகப்பெருமாளுங்கிறது எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளை, கரெக்ட் தானே? என்ன அடையாளம் காட்டக்கூடியது என் தாய் தந்தை. முன்னேற்றம்ங்கிறது வந்து எதில் சொன்னீங்கன்னா, உழைப்பே உயர்வை தரும் அப்படின்னா, உழைப்புங்கிறது உயர்வை தருங்கிறது எல்லாம் நினைச்சாங்கன்னா பணத்தை தரும் நினைக்கிறாங்க, கிடையாது. நீ நல்லா வேலை செஞ்சீங்கன்னா உடம்புல இருக்க வேர்வை, கெட்ட வேலி, கெட்ட வேர்வை இதெல்லாம் போயிடுச்சுன்னா உடம்புல இல்லை எல்லா நரம்புகளும் வேலை செய்யும் போது உங்களுடைய ஆயுள் 10 வருஷம் கூடும். அதனால தான் அன்னைக்கு சைக்கிள் ஓட்டினவன், மூட்டை தூக்கினவங்க, அன்னைக்கு பாடுபட்டவங்க இன்னைக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க உண்ட உணவு மட்டும் கிடையாது, செய்த வேலை. இன்றைக்கி எவனுமே வெயில் படாமல் வளர்றீங்க, நோயற்ற வாழ்வே குறையற்ற சொல்லணும்னா, இன்றைக்கி நோய் இல்லாத வீடும் கிடையாது, குழந்தையும் கிடையாது. அப்புறம் தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், இங்கே தேகமே இல்லை, அப்புறம் ஆரோக்கியம் இங்கேருந்து கிடைக்கும். குழந்தைகளை நீங்கள் அப்படி தானே வளர்க்குறீங்க, அன்னைக்கு படித்தவங்க கூட என்ன சொல்ல, அன்றைக்கி வேறு கஷ்டப்பட்டவங்களாம் என் பிள்ளை படிச்சுட்டு பெரியாளாகும், என் பிள்ளை படிச்சுட்டு பெரியாளாகும், யாரும் பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் தெரியலை, படித்து பெரியாளாகும். அது இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் போகிற வழி வேறு, நாங்கள் இப்போ எப்படி உங்களோட வழக்க போயிட்டு இருக்கு? முருகப்பெருமாள் சாமியார் நிறைய சேனல்கள்லாம் பார்க்கும்போது, நடந்ததை, நடக்க போகிறத, நடந்துட்டு இருக்க விஷயங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனுஷன், அதிசயமான மனிதர் அப்படிலாம் டைட்டில் பார்க்கும்போது, என்ன அந்த மனுஷனை பார்த்தே அவங்களுக்கு அந்த பேர் வந்தாங்க, என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது பாதி உண்மை பாதி இந்த ஆன்மீகம் அப்படின்ற லைன்ல எப்போ வந்தீங்க? இல்லை, நான் அம்மா முண்டாடிய பரம்பரைன்னு சொல்லி கிராமத்தில் ஒரு வழக்கம். ஆமா, அப்பாவுக்கு தாத்தாவே சாமியாடி பூசாரி. சரி, அப்பாவுக்கு தாத்தா சாமியார். அவர் வந்து ஒரு இடத்துல நெருப்பு அப்படியே நிற்க வச்சிருவாருன்னு ஒரு கதை இருக்கு, நம்ம பார்த்தது இல்லை. அவர் சொன்னா ஒரு நோய் வரப்போதுன்னா முன்னோட்டியை சொல்லிடுவாரு, ஒரு நல்லது வருதுன்னா முன்னோட்டியை சொல்லிடுவாரு, ஊருக்கு ஒரு தீங்கு வரப்போதுன்னா முன்னோட்டியை சொல்லிடுவாரு. அப்படி இருக்கிற ஒரு விஷயத்துல சின்ன வயசுல நான் பொள்ளாச்சியில் இருக்கும்போது எனக்கு சாமி வரும்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் பொள்ளாச்சியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ஊரை விட்டு வெளியில் வந்து 14 வருஷம் அங்கே இருந்தோம். 14 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து பேய் பிடிச்சிட்டுன்னு சொல்லி கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ அங்க இருந்த ஒருத்தர் சும்மாலாம் சொல்லக்கூடாது, ஆன்மீகம்ங்கிறது வேற, அதை நான் சொல்லித்தரேன். அப்போ ஒருத்தங்க சொல்றாங்க, இல்லப்பா கூட்டிட்டு போன இடத்துல இல்லை, உங்க ஊர்ல இந்த மாதிரி அந்த தெய்வத்து பேரே சொன்னார், இந்த மாதிரி தேடி வந்திருக்குப்பா, எனக்கு காட்சி கொடுத்து நீ கூட்டு போயிடு அப்படின்ட்டு. அப்போ அந்த வருஷம் நாங்கள் ஊருக்கு போனோம், அந்த வருஷம் கும்பாபிஷேகம், இந்த மாதிரி நிறைய மிராக்களான விஷயம் நடந்தது. அப்போ அந்த வருஷம் எனக்கு சாமி அருள் வருது. எங்கள் அப்பாவுக்கு தாத்தா ஆடினதுக்கு அப்புறம் எனக்கு வருது, எத்தனையோ ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அதே தெய்வம். அப்போ அந்த ஊர் ஏற்றுக்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு என்ன இருக்குன்னா, சாமி ஆடும்போது முதல் பூஜையை எங்கள் ஊரில் மே மாதம் கரெக்டாக 12 மணிக்கு, கோயிலுக்குள்ளெல்லாம் வைக்க மாட்டாங்க, வெளியில் 12 மணிக்கு கரெக்டாக அவங்கவுங்க மண், இந்த மண்பானையில் மஞ்சள் நீரை கலக்கி கீழே தீ வச்சிருவாங்க. அது கொதிச்சு இந்த மஞ்சள் நீர்னா ஒரு மாதிரி பால் மாதிரி பொங்கி வரும்ல, அது பேர் மஞ்சள் பால் வச்சுருப்பாங்க. அதை நீ குளிக்கணும், 30 பானை வேப்பிலை வச்சு தொட்டு தொட்டு ஒவ்வொரு பானைக்கும் 3 தடவை அப்படி இல்லை கையை வச்சு அள்ளி மூஞ்சில் பூசுறது அந்த கொதிக்கிற பானை. அப்போ எனக்கு அதெல்லாம் பயமா இருந்தது, நமக்கு சுட்டுடுமோ அப்படிங்கிற பயம்லாம். சாமி ஆட ஆரம்பிச்சு ஒருத்தருக்கு ஒண்ணு ஒண்ணா சொல்ல ஆரம்பிச்சு ஏதாவது ஒண்ணு கேட்டாங்க. எத்தனை வருஷமா நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப 2 வருஷமா இதுல ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. ஆனா
ஃபீஸ்ங்கிறது யார்கிட்டயும் வாங்க மாட்டேன். இந்த இல்ல இந்த இரண்டு வருட காலம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன தேடி வரவங்களுக்கு ஒன் ஹவர் கிளாஸ், சாமினா என்ன வெள்ளி செவ்வாய் ஞாயிறு மூணு நாட்களுமே வந்துட்டு ஃபீஸ் இல்லாம நீங்க கிளாஸ் எடுக்க? ஆமா ஃபீஸ் கிடையாது. என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க? ஆன்மீகம்னா என்ன, கடவுள்னா என்ன, பூர்வீகம்னா என்ன, உனக்கு ஏன் பிரச்சனை வருது, நோய் வருது, ஒருத்தன் பேரை சொன்னா ஜாதகம் சொல்லிடுவேன். ஒருத்தன் ஜாதகம் பார்க்க மாட்டேன், ஆனா இதெல்லாம் வருது. ஒரே பேர்ல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்கன்னா புதன் நரம்புக்கு அதிபதி, கல்லீரலுக்கு அதிபதி, புதன் வந்து இதயத்துக்கு அதிபதினு சொல்லி சொல்றாங்க. இதுல எல்லாம் ஒரே பேர்ல இருந்தாலும் இவனுக்கு இந்த இந்த பிரச்சனை தான் வரும்னு கிடையாது. இதுல எது இருக்குன்னு தெரியாது. அப்படி நிறைய வச்சிருக்காங்க. 12 ராசியும் 12 உறவுகளை கொடுத்துருக்காங்களே. இப்ப சூரியன் தான் தந்தை. உங்களுக்கு ஜாதகத்துல சூரியன் கெட்டு போச்சா உனக்கு அரசாங்க ஆவணங்கள் பிரச்சனை இருக்கும், தந்தைங்கிறதுல பிரச்சனை இருக்கும், தந்தைவழி உறவுகள்ல பிரச்சனை இருக்கும், தந்தைவழி சொத்து பத்து பிரச்சனை இருக்கும். சூரியன்ங்கிறது பிறப்பு கடவுள், அது இல்லைனா எந்த குழந்தையும் பிறக்காது. அப்போ கல்யாணம் லேட்டு, இல்லைன்னா கல்யாணம்னா குழந்தை லேட்டு, இல்லை ஆண் வாரிசு பிரச்சனை, இப்படி நிறையா இருக்கும். அதேமாதிரி சூரியன் மூலமாக தான் உனக்கு டி3ங்கிற கால்சியம் இருக்கும், ஒன்றும் அந்த கால்சியம் இருக்காது, இல்லை உனக்கு உயிர் அணுக்கள் இருக்காது. இதில் எது இருக்காதுன்னு அப்போ இதில் எது இருக்குன்னு நான் கேட்பேன். நான் கடவுள் கிடையாது, மனிதன். அப்போ மனிதன் தான், மனிதன்னா என் தாத்தா. இப்போ என்ன சொல்கிறதுன்னா மனிதனுக்கு சாவு கிடையாதுங்க, மனிதனுக்கு சாவு கிடையாது. காரணம் சொல்லுவான், அது எப்படி மனிதனுக்கு சாவு கிடையாது? உடலுக்கு தான் கழிவு, உயிர் கழிவு. அது உயிர் எங்க இருக்கும்? உயிர் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்க, மாடினாரணமா மரணம் செய்யாது. குடும்பம் ஒரு கோவில், கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுங்கிறான். நீங்க பள்ளிக்கூடம் கூட இல்லாம இரு, ஆஸ்பத்திரி இல்லாம இரு, எது வேணாலும் இல்லாம இரு, ஆனா கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காத. உன் குடும்பம் தான் ஒரு கோயில், அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். அப்போ குடும்பம் கோவில், கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னா இந்த உருவம்லாம் அழிஞ்சிரு. இந்த இடையில வந்து இந்த உயிர் அழிஞ்சிருது, இந்த உடல் அழிஞ்சிருது, உயிர் அழியாது. இந்த உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் காற்றில் கலந்து விட்டார், இயற்கை எதினார், இறைவன் அடி சேர்ந்தார், இறைவா உன் பாதம் சரணம், உன் திருவடியை சரணம், உன் பாதமே சொர்க்கம் அப்படின்னா இறைவன் அடி சேர்ந்தார் தான் சொல்லுது. குடும்பம் ஒரு கோவில், அதில் அன்னை ஒரு ஆலயம் அப்படின்னா அந்த கருவறை அப்படிங்கிறது ஒரு குழந்தை தனிக்கிற இடம், கருவறை, இறைவன் ஆளும் இடம் கருவறை. அப்போ ஒரு குழந்தையும் தெய்வம் ஒண்ணுங்கிறான். நல்லா பார்த்துங்க, குழந்தை பிளஸ் தெய்வத்தை சேர்த்து சொன்னீங்கன்னா குலதெய்வம்னு வரும். குழந்தை பிளஸ் தெய்வம் தான் குலதெய்வம். அப்போ உயிர் எங்க போகுது சொல்லிடுறேன், இயற்கையில கலந்துருது. அண்ட இப்போ உங்களுக்கு இதை இப்படி சொன்னாதான் புரியும். இப்ப கர்த்தர் ஜீசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகமே கும்பிடுறாங்க. அவர் மனிதனா பிறந்து கடவுளா இன்னைக்கு வணங்கப்படுறோம். நபிகள் நாயகமையாவும் மனிதனா பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இறை தூதரா எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருமே அவரை கடவுள் வணங்குறாங்க. அது அவங்க மார்க்கம், இது இவங்க மார்க்கம். இந்து மார்க்கம் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 18 சித்தர்கள் மனிதனா பிறந்து இறந்ததுக்கு அப்புறம் கடவுள், சாய்பாபா மனிதனா பிறந்து இறந்ததுக்கு அப்புறம் கடவுள், இந்த மாதிரி எண்ணற்ற சித்தர்கள் மனிதனா பிறந்து இறந்ததுக்கு அப்புறம் கடவுள். கடவுளே மனித ரூபத்துல தான் அவதாரம் எடுத்திருப்பாரு. அதே மாதிரி 51 சக்தி பீடங்களும் உமையவளின் பிண்டங்கள். எப்படின்னா சிவன் நெற்றிகள்ல எரிச்சிடுறாரு, அது 51 துண்டா விழுந்துருச்சு. இப்ப காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, இப்படி ஒவ்வொரு 51 சக்தி பீடங்களும் அங்கங்க விழுந்த துண்டு துண்டு விழுந்த இடத்துல பீடம். அப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் வாழ்ந்தான். பிண்டங்கிறது ஒரு குழந்தை பிறக்கும் போது பேர் இருக்காது, அதான் பிண்டம். அந்த பிண்டத்துக்கு நீ ஒரு பேர் வைக்கிற, அந்த பேர்ல நடமாடும். ஒரு சிலை செதுக்கிற, அந்த சிலை அதுக்கு முன்னாடி அது சிலை, சிலைக்கு நீ ஒரு பேர் வச்சுட்டு அது மாரியம்மனா மாறிடும், காளியம்மனா மாறிடும். அப்போ இந்த அண்ட சராசரத்துல கலந்ததுக்கு அன்னைக்கு இயற்கையில கலந்தவங்களுக்கு மரத்துல உருவம் கொடுத்தான், அதுக்கப்புறம் மண்ணில் உருவம் கொடுத்தான், அதையும் அழியாத உருவம் கொடுக்கணும்னா கல்லில் கொடுத்தான். அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து காற்றில் கலந்து விட்டார். 51 சக்தி பீடங்களும் உமையவளின் பிண்டங்கள். அப்போ அந்த பிண்டம் இருக்கிற இடத்துல தான் உயிர். அந்த உடல் அழிஞ்சவங்க பூரா அந்த அப்போ உடல் அழிஞ்சவங்களுக்கு உருவம் கிடையாது, இந்த உருவம் அழிஞ்சிருச்சு. அந்த உருவத்துக்கு கொடுத்தது அதனால தான் குல தெய்வம். அவங்க குளம் குளங்கள் எல்லாம் கொண்டாடுற இடம் தான் கோவில். அப்போ இந்த உடல் அழிந்தவர்கள் எல்லாம் இறைவனை சேர்ந்தாங்கன்னா அந்த இறைவன் வாழும் இடம் கோவில். அப்போ நம் மூதாதையர்கள் வாழும் இடம் தான் கோவில், அது கொடுத்தது தான் பீடம். இப்போ நீங்க நீங்க எங்க வாழணும் கேட்டீங்கல்ல, ஆமா இஸ்லாமிய மதம் பத்தி சொன்னீங்க. இந்துக்கள்ல நம்ம நிறைய தெய்வங்களை வழிபட்டு அதைத்தாங்க ஒவ்வொரு பேரா இருக்குது. அப்ப அவங்க வந்து முன்னோர்கள் இல்லையா, அவங்க வாழ்ந்தவங்க கிடையாதான், நாமளும் அவங்க பேர் வச்சுக்கிட்டோம் அப்படி இல்லம்மா. இப்போ நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து சூரியன் தான் முதல்ல கோள்கள் உருவாச்சு. எல்லா துகள்கள் ஒன்று சேர்ந்து சயின்ஸ்
கோள்கள் உருவாச்சு. அப்போ சூரியனினுடைய ஈர்ப்பு விசையில தான் எல்லா கோளும் சுழந்துச்சு. அதுல இருக்க இருக்க எல்லாமே சூரியன் கிட்ட எல்லா கோளும் நெருங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சூரியன் பயங்கர பெரிய கோள், அது இருக்க ஆரம்பிக்கும் போது எல்லாம் நெருங்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் அழிஞ்சிருங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது சந்திரன்கிற ஒரு கோள் உருவாகுது. சந்திரன் ஒரு கோள் உருவானதுக்கு அப்புறம் தான் இந்த சிவன் பாட்டு வந்தது. வானாகி மண்ணாகி அப்படியே மூணாகி உயிராகி புல்லாகி புழுவாகி அப்படி வரும். அப்ப என்ன சொல்லணும்னா, நமக்கு முன்னோர்கள் எல்லாமே யாரும் பாத்தீங்கன்னா ஓரறிவுலாம் நமக்கு முப்பாட்டேன், ரெண்டாயிரம் நமக்கு முப்பாட்டேன். நமக்கு குரங்கில் இருந்து அப்போ அந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது எதுல இருந்து வருதுன்னா அந்த சந்திரன்கிற ஒரு கோள். அதனாலதான் தாயி சிறந்த கோவில் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. உயிர் கொடுப்பவன் தந்தை, உடல் கொடுப்பவள் தாய். உங்க ஜாதக கட்டத்துல நாலாம் இடம் சுகஸ்தானம், அதாவது அசை சொத்து உடல், தாய் என்பது உடல், சந்திரன் உங்களுக்கு மேனின்றுவான், சந்திரன் மனோகாரகன்றுவான் ஜாதகத்துல. அப்போ சந்திரனுக்கு தாயா அப்படின்னா தாய் இல்லைன்னா உடல் இல்லை. அப்போ உனக்கு உயிர் கொடுப்பவன் தந்தை அப்படின்னா உடல் கொடுப்பவள் தாய், உனக்கு உருவம் கொடுக்கறதே தாய் தான். அதனாலதான் சந்திரனை தாய் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த சந்திரன் ஒரு கோள் மட்டும் ரொம்ப விசேஷமான கோள். எல்லா கோளும் சூரியனை சுத்தும், சந்திரன் மட்டும் பூமியை சுத்தும். பத்தாக்குறைக்கு நியூட்ரலா இருக்கும். அது பூமியை சுத்தி வர்றதுனால 27 நாள், தன்னைத்தானே சுத்திக்கிறது 27 நாள். சூரியனை பூமி சுத்தி வர்றதுனால 365 கால் நாள் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அதே ஸ்பீட்ல சந்திரனும் சுத்தது இல்ல, அதை யாரும் படிக்கல. சந்திரனும் பூமியோட சேர்ந்து சூரியனை சுத்தி தானே வருது. அப்ப அது அந்த நியூட்ரல், அது மூணு வேலையும் செய்யும். முத்தொழிலே செய்யக்கூடியது சக்தி தான். உலகத்தில் மிகச்சிறந்த படைப்பே பெண். இப்போ ஒரு காயா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், ஒரு மரமா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், கொடியா இருக்கட்டும், பூவை விட்டுடுங்க. பூக்காத காய்க்காத மரத்துக்கு மவுத்து கிடையாது. பூப்படைதல்ங்கிறது பெண்ணுக்கு தான். உயிரினங்களை பெருக்கிறது பெண்மை தான். இன்னைக்கு உயிரினங்களை வாழ வைக்கக்கூடியதும் பூத்து காய்க்கக்கூடியது அனைத்தும் பெண்ணினம். அப்போ இன்னைக்கு மனித ஜீவராசிகளை வாழ வைப்ப, அதாவது இந்த உடலுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கறது பெண். அதாவது இந்த உடல் அழியாமல் பாதுகாக்கக்கூடியது பெண். அந்த உடல் இருந்தாதான் உயிர் இருக்குங்கிறான், உயிருக்கு அடையாளம் இருக்குங்கிறான். அந்த உயிருக்கு அழிவும் கிடையாது, உருவமும் கிடையாது. அந்த உயிருக்கு உருவம் கொடுத்த உருவம் தான் பீடங்கள். நம்ம இந்து மார்க்கத்துல சூரியன்னா கண்ணு, நம்ம உரு நம்ம உறவுகள்ல தந்தோம். சூரியனுக்கு அடுத்த கோள் புதன். இப்போ சூரியனை மையப்படுத்தி கட்டின கோயில் சிவன். அவனின்றி ஓரணும் அசையாது. சூரியன் இல்லைன்னா எந்த கோளும் இயங்காது. சூரியன் இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஜீவராசி, அப்போ அந்த உடல் கொடுக்கக்கூடியது, பூக்கக்கூடியது, காய்க்கக்கூடியதுக்கெல்லாம் அந்த ஒளிங்கிற அந்த உயிர் கொடுத்தா மட்டும்தான். அப்போ நல்லா பார்த்துங்க, அந்த சூரியனால் மட்டும்தான் இதை கொடுக்க முடியுமானா, இரவு நேரங்களில் வந்து கார்பன் டை ஆக்சைடு எல்லா தவறுகளும் வெளியிடும், அதனால தான் வெளியில் போகக்கூடாதுமா. சந்திரனுங்கிறது கொடுமை, சந்திரனால தான் கடலை கட்டுப்படுத்த முடியும். சந்திரன் இல்லைன்னா கடல் நமக்குள்ள வந்துடும். சந்திரன் அதாவது பெண்மைன்னு ஒன்று இல்லைன்னா, அதனால தான் நான் சொல்லுவேன் பெண்மை சமத்துவம் சம உரிமை கேட்டுச்சுன்னா என்னடா இது, அது எவ்வளோ பெருசு, அது நம்ம கிட்ட சம உரிமை கேட்கணும்னு தப்பு தப்பு தான். ஏன்னா பெண் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. பெண் என்பது அது மேலே, என் தாய்க்கு மிஞ்சின தெய்வம் உலகத்திலே இல்லை. என் தாய் எனக்கு சம உரிமை கேட்டா என்ன, என் தாய் எனக்கு சம உரிமை கேட்கறது முட்டாள்தான். பட்டம் அவர் ஆண், ஈஸ்வரிங்கிறது பெண். ஈஸ்வரனா இருந்தாலும் ஈஸ்வரியா இருந்தாலும் ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க தான் சூரியன் அமைப்பு தான். அப்போ சூரியன்கிற கிரகம்ங்கிறது தான் உங்களுக்கு. அப்போ சூரியன்கிறது ஆளுமை. அப்போ ஈஸ்வரன் ஈஸ்வரிங்கிறது அரசு துறை, ஆவணத்துறை, ஒரு அரசாங்கத்துக்கு ராஜா, அதுதான் சூரியன். அப்போ நீங்கள் அரசு துறை சம்மந்தப்பட்டது, அந்த அது சம்மந்தப்பட்டங்களில் இருந்தாலுமே சூரியன்னா தந்தை. அப்போ அது உனக்கு ஜாதகத்தில் கெட்டு போச்சுன்னா கண்ணாடி போட்டிருக்கு. அப்போ கண்ணாடி போட்டிருக்கேன்னா கண்ணு இப்போ அவை பிரச்சனை டி3 காமி. அப்போ அப்பா வழி உறவுகள் உனக்கு பார்க்க, அப்போ அங்கே எங்கேயோ குறை வச்சிருக்கேன்னு அர்த்தம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஜாதகத்தை போட்டான். ஏன்னா நாசா விஞ்ஞானி சொல்லிட்டான், கிரகங்களும் பிரபஞ்சமும் தான் உன்னை இயக்குது. இந்த பிரபஞ்சமும் கிரகங்களுக்கும் உறவுகளை கொடுத்து, அது கடவுள்னு பேர் கொடுத்து, அதுக்கு உருவம் கொடுத்து, அதுக்கு குடும்பம்னு கொடுத்தவன் ஒரே ஆள் நம்மளாம். அப்போ நீ அதை வணங்கின நோயற்றவள். ஏன்னா நீ பிறந்ததுலேருந்து உன் உடல் ஒரு பொண்ணை கேட்டு இயங்காது, உன் தலைமுடி கூட உன்னை கேட்டு முளைக்காது. கேட்டால் முன்னோர்கள் ஜீனு இல்லை, அதுக்கு மட்டும் தாத்தா முப்பாட்டே வரான். ஆனால் நிறைய பேருக்கு முப்பாட்டனார் பிறந்தவர் தெரியாது. அவன் போகிற போக்கில் போயிட்டே இருக்கான். இன்னைக்கு இருக்கிற நாகரீகங்கிற மோகம், நாகரீகங்கிற கடல், ஒன்று மூழ்கி செத்துடுறான், இல்லைன்னா அந்த நாகரிகங்கிற தீயில வெந்து செத்துடுறான், இல்லைன்னா மோகத்தில் மயங்கி செத்துடுறான். இன்னைக்கு அப்படி தானே போயிட்டு இருக்கு.
பணம் தான் வாழ்க்கையை டிசைட் பண்ணுது, நோயற்ற வாழ்வுங்கிறதுல யாருமே தீர்மானம் பண்றது. இப்போ ரெண்டு வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒருத்தர் பார்த்தோன்னே இப்போ உங்களை பார்த்தோன்னே டி3 கம்மி, தந்தை வலி அப்படின்னா அதை வச்சு நிறைய எடுக்கலாம். கால்சியம் பொதுவாக உங்களுக்கு கம்மியாக தான், இது வந்து மாற்றுக்கிறதே கிடையாதுன்னு அடிச்சு சொல்லிவிடுவேன். அப்போ அதுக்கு தகுந்த நோய்னா அதுக்கு தகுந்த உணவையும் எடுத்துக்கணும், அதுக்கு தகுந்த நீ உறவுகள் வணங்க, அந்த தெய்வத்தை போய் வணங்கணும்னு சொல்லுவேன். அப்பாவுக்கு அப்பா தாத்தா சொந்ததான் பேரனுக்கு, எதுக்கு அதை கொண்டு வந்தாங்க, அப்ப தாத்தா பிறந்த ஊர்ல உங்க கம்யூனிட்டின்னு கொண்டு வந்தது அதுக்குதான். கம்யூனிட்டிங்கிறது அடையாளம் இல்ல, உன்னுடைய வழி அதுக்கு கொடுத்தாங்க. இயற்கையோடு ஒன்றரை கலந்து இப்ப மனிதன் 6 மாசமும் 6 வருஷமா தவறு தான் அவனுக்கு போகுது. ஏன்னா இந்த இயற்கை என்ன சொன்னாலும் மனுஷன் சொன்னா கேட்கும். அப்ப நித்யானந்தக்கு பவர் இருக்குன்றாங்க. அதாவது மனிதனா பிறந்த எல்லாருக்கும் ஒரே ஒரு சிம்பிளுங்க கடவுள் அப்படிங்கிறது இங்க மனித நேயத்தை தான் சொல்றாங்க. தான் கடவுள் அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் கொடுத்த சிலைங்கிற. அப்ப அவன் செத்துட்டான் தானா? என்னைக்கு தன்னை ஒருத்தன் கடவுள்னு சொல்றானோ அவன் செத்துட்டான். ஏன்னா என் தாய் தந்தை எனக்கு அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். குரு பாருங்க, தாத்தா பாட்டி என் தாய் தந்தை இருக்கிற வரைக்கும் நான் கடவுள். இப்போ எங்க அப்பா 100 கோடி நன்மை எனக்கு என் தாத்தா பாட்டி என் தாய் தந்தை இருக்கிற வரைக்கும் நான் கடவுள். இப்போ ஒன்று சொல்லுங்க, நீங்கள் பிள்ளையார 108 கோடம் பால் ஊற்றுங்க, அம்மனுக்கு விரதம் இருங்க, முருகனுக்கு விரதம் இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் இனி என்ன பண்ணாலும் அதை விட சிறந்தது என்னன்னா, பிள்ளையாருக்கு ஏன் கடவுள்களில் முதல்வன் பிள்ளை யார் அப்படின்னா, இந்த பிள்ளை யாருன்னு உனக்கு யார் சொல்லுவாங்க? தாய் தாத்தன் தான் சொல்லுவான். இந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறது யாரு? இந்த பிள்ளை யாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வைக்கிறதா? அப்ப அந்த பிள்ளையாரே தாய் தாப்பனை சுத்தினா உலகத்தையே சுத்தின மாதிரின்ட்டான். அந்த தாய் தந்தை 3 தடவை நான் சுத்தினேன், என் வாழ்க்கையில தோத்துட்டேன், நான் கஷ்டப்பட்டேன்னு ஒருத்தனை சொல்லுங்க. நான் 48 நாள் எங்க அம்மா காலில் விழுந்தேன் தோத்துட்டேன், எங்க அப்பா காலில் விழுந்தேன், அப்பா அம்மா காலில் நான் எழுதினேன்பா. 4 பேர் மத்தியில் விழ சொன்னா விட மாட்டான், 4000 பேர் மத்தியில பிள்ளையார் கோயில் விழ சொன்னா விடுவான், அளவு குத்துவான். டேய், நான் அந்த சாமி கேட்டேன், அந்த சாமியை வச்சதே என் தாத்தா அப்படின்னா, இருந்தாலும் அந்த தெய்வம் பவர் அதுல அவன் முன்னோர் இருக்கான். உருவம் இல்லை. இப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க, பெத்தவனம் பெற்று பிள்ளவனம், அதாவது பல மொழியில தத்துவத்தில் மறைஞ்சிருக்கும் மருத்துவம், மருந்து பிளஸ் தத்துவம் மருத்துவம். அது தமிழ் மொழிங்கிறது பிரித்தெழுது சேர்த்தெழுது நிறைய இருக்கு. இவங்க ஏதோ போக்குல போறாங்க, சாமினா யாரும் தேடி போறாங்க. எனக்கு சாமினா யாரும் தெரியும், என் அன்னைக்கு தான் முன்னேறி தெய்வம், என் மூதாதையர் கடவுள், அவர்களுக்கு கொடுத்த உருவம். என் மூதாதையர்னா என் குடும்பம் மட்டும் இருக்காது, குலம், எங்க அப்பா அம்மா ஒரு குடும்பம், என் தாத்தா பாட்டி அப்படிங்கிறது என் குடும்பம். இதே மாதிரி சித்தப்பா, மாமா, பெரியப்பா, 1 விட்ட பொங்காளி, 2 விட்ட பொங்காளி, 3 விட்ட பொங்காளி. இப்போ 10 குடும்பம் சேர்ந்தா அது குலம், அந்த 10 குலம் சேர்ந்தா ஊரு. அதை என்ன சொல்றாங்கன்னா, குலம் அப்படிங்கிறது தான் நம்ம குடும்பம். அந்த குளங்கள் கொண்டாடும் தெய்வம் குலதெய்வம். குல தெய்வம்ங்கிறது நம்ம குளங்கள், குளம்ங்கிறது நம்ம வீடு மட்டும் கிடையாது. நம்ம சாமி குலசாமி நான் கும்புறேன், ஒரே ஒரு சாமி கும்பிடுவோம். கிரகங்கள் எப்படி 12 கிரகங்கள்னா, கிரகங்கள் மொத்தம் வந்து 10 கிரகம். ஆனால் அதில் நமக்கு தெரிஞ்ச கிரகம் என்னென்ன? சூரியன், புதன், சுக்கிரன், அதுக்கடுத்தது சுக்கிரனுக்கு அடுத்தது பூமி, பூமிக்கு அடுத்தது செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்தது குரு, குருக்கு அடுத்தது சனி. இதுதான் 7 கிரகம். நம்ம உடம்புல 7 சக்கரம் இயங்கும். ஆனா 8வதா உருவான கோள் தான் சந்திரன். சந்திரன் உருவானதுக்கு அப்புறம் தான் நமக்கு மேனியே உருவாச்சு. பரிணாம வளர்ச்சி, அதாவது குரங்குல இருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி ஆலயங்கள் கிடையாது, வழிபாட்டு தலங்கள் கிடையாது. இது சயின்ஸ், அதனாலதான் வெளிநாட்டுக்கார நம்மளை கேவலமா பார்க்கறான். இந்த இவங்க என்ன சொன்னாலும் நம்மளை கேட்பாங்க, நம்புவாங்க அப்படின்னு. ஆனால் கர்த்தர் அவங்க வழிபாட்டு தரங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மனிதனாக பிறந்து மக்களுக்காக இருந்தாருன்னு ஒரு கருத்தை அவன் உள் வைக்கிறான். ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கு உருவம் கொடுத்து குடும்பத்துக்குன்னு வச்சான். அவன் உலகத்துக்கு ஒன்றுன்னா நம்மளால், அவன் குடும்பத்துக்குன்னு ஒருத்தனை விடாமல் வச்சுருக்காங்க. இதில் எதை விட்டாலும் உனக்கு நோய். இப்போ இப்போ நீங்கள் கண்ணாடி கொடுங்கன்னு சொன்னேன்ல, கண்ணாடிக்கு அதிபதி சூரியன்னா பிபி சுகர் உங்களுக்கு இலவசம், உங்கள் குடும்பத்துக்கு இலவசம். அதே மாதிரி தந்தை வழியில் கர்ப்பப்பை இலவசம், குழந்தை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இலவசம், இதெல்லாம் இருக்கும். அப்போ இதை வணங்கினா மட்டும்தான் தீரும். அதை வணங்கி, அதாவது நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும். பேய்ங்கிறது பசிங்க, வேற ஒன்றுமே கிடையாது. உனக்கு இறை இல்லைன்னா அந்த உலகமே இல்லை. அவன் இன்றி ஓரணும் அசையாது. இறை அவன் தான் இறை. அவன் இறை பிளஸ் அவன் சேர்த்து சொல்லுங்க, இறை அவ்வளோதான். அப்போ அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னா அவன் இல்லைன்னா இறையும் கிடையாது, உணவும் கிடையாது. இப்போ இந்த சந்திரனும் வாழணும் அப்படின்னாலும், இந்த உடல் வாழனாலும் உயிர் வேணும், இந்த உடலுக்கு தான் உயிர். அப்போ இந்த உடலை பேணி பாதுகாக்கிறதுக்கு தேவையானது உணவு, அதான் இறைன்னு வச்சிருக்கான். இறையின்றி எந்த, அதான் தூண்லேயும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான். நீ வந்து எந்த ஒரு உயிரினமாக இருக்கட்டும், உணவு இல்லாமல் வாழ்ந்தான்.
அப்ப அதுக்கு பேர் இறைன்னு வச்சிருக்கேன். அந்த இறை நீ எந்த அளவுக்கு சத்தான உணவு எடுத்துக்கிற அந்த அளவுக்கு தேகாரம் இருக்கு. நீ சத்தான உணவு திங்கிற நீ திங்கிறதெல்லாம் விஷம்னு தெரியும். அப்புறம் கடவுளை வர சொல்றேன் சரி. கடவுள் அப்படின்னா நீ கடந்து உள்ள போங்கிறான் உம்மூதாதையர் வழியில் எல்லாமே தமிழ்ல எல்லாமே அப்படியே மறைச்சு இருக்கு. இதை வச்சு இவனுக்கு புழப்பு நடத்திக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன் சாமியா ரெண்டு பொருள் இருக்கும் சாமின்னு சொல்றீங்களே நித்யானந்தா மற்ற எவனாலும் சாப்பிடாம இருக்கு சொல்லுங்க. 48 நாள் இல்லை 4 சாப்பிடாம எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களே. டே 247 வருஷம் ஒரு மனிதனுடைய ஆயுள்னு நான் சொல்றேன். தமிழுக்கு அர்த்தம் சொல்றேன். மகாபாரதத்தினுடைய விளக்கத்துக்கு நான் சொல்றேன். நிறைய விஷயங்கள் சொல்றேன். ஆனா இதெல்லாம் நான் படிக்கல அதான் பிரச்சனை. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை பேசல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எனக்கு சிவன் காட்சி கொடுத்துருக்கு மனித ரூபத்தில் எங்கள் கோயில் பூசாரி தான் வந்தார். உலகத்திலுடைய பேர்பட்ட தெய்வம் எங்க ஊர் கோயில் பூசாரி தான் கடவுள் வந்து அவர் தான் சொன்னாரு என் பேர் சிவன். அவர் சொன்னது அவர் தான் கோயில் பூசாரி. அவர் சொல்றாரு காவி வேணும் உங்களுடைய பாணியை வந்து பாத்தீங்கன்னா சிவன் அப்படின்னு நான் வச்ச பேரு தானே. ஒரே நிமிஷம் இதை நான் சொல்லி கடவுள் இருக்கா இல்லையா அதை கிளியர் அதை நான் சொல்லிடுறேன். தெளிவுபடுத்தி சிவன்னா உயிர் தானே. நான் இப்ப என்ன சொன்னேன் சிவம்னா உயிர் உடல் வேணும் அப்படிங்கிறேன். அப்போ ஒருத்தர் வந்து மனிதனா பிறந்து அந்த உடலோட உயிர் இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு நான் சிவன். இது என்னுடைய கருமருந்து உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தெய்வம் அடங்கும்னு விபூதியை கொடுக்குறாரு. அப்போ விபூதினா என்னது சொல்லுவாங்க சிவனுக்கு ஒரு வரலாறு. சிவன் சுடுகாடு பித்தன் சாம்பல் பூசிட்டு தான் ஆடுவார். அவன் சுடுகாட்டில் தான் குடியிருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம். இந்த உடல் அழிஞ்சதுக்கப்புறம் அந்த உயிருக்கு உருவ சாம்பல் மட்டும்தான் அது அஸ்திங்கிறான் உன்னுடைய ஆஸ்தி. அப்போ எப்பேற்பட்ட தெய்வம் உனக்கு அடங்கும்னா உலகத்தில் உள்ள அத்தனை உடல் அழிந்தவர்களும் கடவுள் அவன் எனக்கு கொடுத்தது. நான் அப்படி தான் யோசித்தேன். எம்பெரு கிருஷ்ணன் நீ ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே போக போற அதுக்காக தான் இந்த பிறவி அப்படின்னாரு. நீ தொழில் பண்ணக்கூடாதுன்னாரு. அதே மாரி நான் வந்து தொழில் வச்சேன் செம்மாற. அப்புறம் தம்பி தொழில் சேர்ந்து பார்த்ததுக்கப்புறம் நான் தனியாக வச்சது போகிறேன் அட்டி. அதுக்கப்புறம் இதில் ஒன்று ரெண்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சு எம்பெரு முருகப்பெருமாள். நான் திருச்செந்தூர் முருகன் சொல்லி பிறந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை அப்பா பேர் என் பேர் முருகன் தான் வச்சாங்க. அப்பாவுக்கு தாத்தா பேர் பெருமாள் அதனால அவர் பேர் பெருமாள் நடந்ததுனால அந்த பெருமாள்னு வச்சுட்டாங்க. முருகப்பெருமாள் அப்படிங்கிறது தாத்தா பேர் வச்சு அவங்க எங்கள் அப்பா அப்படி வச்சது தான் முருகப்பெருமாள்ங்கிறது. அப்போ இருந்து என்னுடைய ஒரிஜினல் பேர். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஜாலியாக இருந்தேன் முருகப்பெருமாள்னு கூடாது என் பேர். எங்க எனக்கு இறைவன் என் தாய் தந்தை அவங்க வச்ச பேர். நான் என் தெய்வம் வச்ச பேரை மாத்திரத்துக்கு நீயா